வணக்கம். நம்மளோட கருங்குருவை நெல் இன்றைக்கி தான் நல்லபடியாக நட்டு முடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏர் ஓட்டி நிரவி சமமாக வச்சுருந்தோம். ஸோ தண்ணியும் நல்ல லெவலில் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக நட்டு முடித்தாச்சு. ஸோ இந்த பயிரை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப வளர்ந்த முறையும் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் நட்டோம். இதுக்கு முன்னாடி நாட்டுறாங்கல்ல, நம்ம பார்த்துருப்போம் எந்த லெவலில் இருந்தது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கனாலும் நல்லா தெளிவாக தெரியுது சன்லைட்டில். ஃபுல்லாக நட்டு முடித்தாச்சு, பார்க்கவும் ஒரு நல்ல வியூவாக இருக்குது. பின்னாடி தென்னந்தோப்பு இருக்குது, அதோடய ஃப்ரண்ட்டில் இந்த கருங்குருவை நெல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வயல் முழுக்க பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி சன்லைட் ரொம்ப கிளியராக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த வயலை நம்ம சூஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மேலே ஒரு கவர் கட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அதிகமாக வைக்கணும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா கொக்குகள் அப்போ தான் உட்காராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பயந்துக்கிட்டு ஒரு அது வந்து காற்றில் ரொம்ப அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த கவர் இல்லை சாக்கு அது மாதிரி எது வச்சுருந்தாலுமே. அதனால் பார்த்திங்கன்னா அதாவது வயலில் ஒரு குச்சி நட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ரீல் இல்லை சிடி கேசட் அந்த மாதிரி வந்து நிறையா வைப்பாங்க. எதனாலனா கொக்கு அது வந்து பயிரை வந்து ரொம்ப துவைச்சிரும், அதனால் வந்து அதை வந்து நட்டு வைப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மூலிமா கொக்கு பயிர்களை நாசம் செய்யக்கூடிய இதுலேருந்து தப்பிச்சிட முடியும் ஈஸியாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாக்கை கட்டி வச்சுருக்குறோம், பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இது காற்றில் ரொம்ப அசையும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசைவு இருக்கிறதும் குருவிகள் இல்லை கொக்குகள் பயந்துக்கிட்டு வராது இந்த பக்கம். அந்த அசைவு இருக்கும்போது அந்த வயலை பாருங்களேன், ஃபுல்லாக கொக்கு உட்காந்துருக்கும். நாம் எட்ட போனோன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே இறங்கிடும். ஸோ அந்த பயிரை வந்து என்ன பண்ணணும்னா கடிச்சு பார்க்கும், இல்லை கொத்தி கொத்தி விளையாடும், இல்லை இதில் இருக்க மண்புழுவெல்லாம் தேடி தேடி எடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அங்கே பாருங்கள் ஒரு கவர் தெரியுது, அதான் நல்லபடியாக நட்டு முடித்தாச்சு. பயிரும் நல்லா தான் இருக்குது. இது பச்சை கட்டுறதுக்கு மினிமம் ஒரு வாரம் ஆகும் இல்லை நாலு நாள், இதோடைய தன்மையை பொறுத்து. பஞ்சகாவியமும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அருமையாக இருக்குது. மற்ற வயல்களுக்கு எல்லாருமே என்னென்னா அடி உரம் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பொட்டாஷ் கலந்து போடுவாங்க. நாம் வந்து என்ன பண்ணலான்னா அடி உரம் பஞ்சகாவியத்தை தெளிக்கலாம், இல்லை சாணம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அதை என்னாலும் பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா பயிர் பார்க்க நல்லா எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருப்போம், ரொம்ப மெலிசாக தான் இருக்குது பயிர், ரொம்ப கட்டையாகவே இல்லை, ரொம்ப மெலிசாக அழகாகவும் இருக்குது. அந்த காற்றில் அப்படியே ஒரு பக்கமாக சாயுது. இந்த பயிரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப ஹைட்டாக வளரும், வளர்ந்த உடனே அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சிரும். அப்போ நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, சாஞ்சிடுச்சுன்னா நெல் வந்து படுத்துரும், அப்போ வந்து திரும்ப அதிலேயே ஈரப்பதம் தான் முளைச்சிரும், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லை வளராது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த டைமில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சுன்னா மட்டும் அப்போது மேலே நெல் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி அறுத்து விடுவாங்க சில பேர். அப்படியும் பண்ணலாம், ரொம்ப உயரம் வேண்டாம் அப்படின்னா. நாம் வந்து நார்மலாகவே வச்சுக்கலாம். எதனாலன்னா வைக்கோல் மாட்டுக்கு ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும், அப்போ நார்மலாகவே வச்சுக்கலாம், நம்ம அறுக்க தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி 16 சொல்லுவாங்க, அதை விட பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக அந்த பயிர் தெரியும். ஆனால் இந்த பயிர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கான வித்தியாசம் இதுதான், இது இதுவும் இதுவும் ஒரே நாளில் தான் நம்ம நாட்டு பயிரிட்டோம். ஆனால் இது வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது. இதோட வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பதிவுகள் மூலமாக காணலாம். நன்றி.